வணக்கம் டீச்சர்ஸ். நம்ம சேனல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக டெய்லியும் மேக்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கவங்க பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு சிம்பிளான சம் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இருபடி சமன்பாடு kx2 8k plus 4 into x plus 81 equal to 0. இந்த சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் எனில் k இன் மதிப்பை காண்க. இங்க கணக்குல ஒரு இருபடி சமன்பாடு கொடுத்திருக்காங்க. இதோட மூலங்கள் ரூட்ஸ் இது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா மெய் மற்றும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு இருபடி சமன்பாட்டில் மூலங்கள் பண்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா டிஸ்கிரிமினன்ட்னு சொல்லுவோம், டீனும் சொல்லலாம், இல்ல இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பும் சொல்லலாம், டி ஆர் த டிஸ்கிரிமினன்ட் சிம்பிள் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இது வந்து ஜீரோவா இருந்தா மட்டும்தான் ஒரு இருபடி சமன்பாட்டில் மூலங்கள் வந்து எப்படி இருக்கும், மெய் மற்றும் சமமா இருக்கும். சப்போஸ் இந்த டிஸ்கிரிமினன்ட் வந்து கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்தா, டிஸ்கிரிமினன்ட் கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்தா மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை. மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை. ஜீரோவா இருந்தா மூலங்கள் மெய் மற்றும் சமம், கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்தா, அதாவது ஜீரோவை விட இந்த டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ வந்து அதிகமா இருந்தா மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை. சப்போஸ் த டிஸ்கிரிமினன்ட் வந்து லெஸ் தென் ஜீரோவா இருந்தா அது மெய் மூலம் கிடையாது, மெய் மூலம் இல்லை. இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இந்த மாதிரி இருபடி சமன்பாடு கொடுத்து அந்த மூலங்கள் பண்பை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஃபார்முலா. சப்போஸ் மெய் மற்றும் சமம்னா நம்ம இதை யூஸ் பண்ணணும். மெய் மற்றும் சமம் இல்லை அப்படின்னா இந்த டிஸ்கிரிமினன்ட்க்கு பதிலாக இங்க பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தென் ஜீரோன்னு போடணும். மெய் மூலம் இல்லைன்னு வந்ததுன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தென் ஜீரோன்னு போட்டு இங்க கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா நாம கண்டுபிடிக்கணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியலனா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, மறுபடியும் கிளாரிஃபை பண்றேன். நெக்ஸ்ட் இந்த சம் எப்படி போகணும்னு பார்க்கலாம். இந்த கணக்குல மூலங்கள் மெய் மற்றும் சமம்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இதான் எடுத்துக்கணும், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இங்க பியோட வேல்யூ, ஏவோட வேல்யூ, சிவோட வேல்யூ இதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த சமன்பாட்டில இருந்து தான் நம்ம எடுக்க போறோம். எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, இதோட கோஎஃபிஷியன்ட் அதாவது கெலூன் சொல்வோம்ல, இதுதான் ஏ. அப்ப ஏவோட வேல்யூ கே, ஏ வந்து கே, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது மைனஸ் இங்க கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம கவனிக்கணும். அப்ப மைனஸ் இன்டூ கே, சாரி மைனஸ் இன்டூ 8k பிளஸ் 4 இருக்கு, இதுதான் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இதை வந்து நம்ம பின்னு எடுத்துக்கணும். சி வந்து இங்க பிளஸ் 81 கொடுத்துருக்காங்கல்ல, இதை நம்ம சி எடுத்துக்கணும். இங்க சப்போஸ் மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் நம்ம கவனிச்சு போடணும். இப்ப பியோட வேல்யூ என்ன, பி ஈக்குவல் டு மைனஸ் கொடுத்துருக்காங்க 8k பிளஸ் 4, சி வந்து 81. இப்ப இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இங்க பி ஸ்கொயர் மைனஸ் 4ac சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணலாம், பியோட வேல்யூ மைனஸ் 8k பிளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4, ஏ வந்து கே, சியோட வேல்யூ 81 ஈக்குவல் டு 0. இங்க மைனஸ் ஸ்கொயர்ல இருக்கு அதனால இது பிளஸ் ஆயிரும். 8k பிளஸ் 4 நான் இன்னொரு ஸ்டெப் போடுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். 8k பிளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ்
இந்த 4-ஐயும் 81-ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 81 into 4, 4, 8, 4, 32. அப்ப 324 வரும். 324 இங்க இருக்க k equal to 0. 8k plus 4 whole squared அப்படிங்கிறது a plus b whole squared formulaல இருக்கா? a plus b whole squared formula என்ன? a squared plus 2ab plus b squared. இந்த 8k plus 4 இந்த formatல எழுதுங்க. 8k அதாவது a squaredக்கு பதிலா 8k whole squared plus 2 into aக்கு பதிலா 8k, bக்கு பதிலா 4 plus இந்த bக்கு பதிலா 4 squared, இங்க இருக்க minus 324k equal to 0. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இதுதான் நான் இங்க ஃபார்முலா எழுதியிருக்கேன். கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 8k ஹோல் ஸ்கொயர் 8 ஸ்கொயர்டுக்கு 64 வரும். k ஸ்கொயர் இங்க 2, இங்க 8 இருக்கு, இங்க 4 இருக்கு. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 2 சா 16, 16 4 சா 64 வரும். 64k பிளஸ் இங்க 4 ஸ்கொயர் இருக்கு, அது 16 வரும். மைனஸ் 324k ஈக்குவல் டு 0. இங்க 64k ஸ்கொயர் அப்படி எழுதிக்கோங்க. பிளஸ் இங்க 64k இருக்கு, இங்க மைனஸ் 324k இருக்கு. இதுல இருந்து இத சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு மைனஸ் 260k னு வரும். பிளஸ் 16 ஈக்குவல் டு 0. இங்க 64 இருக்கு, இங்க 260 இருக்கு, இங்க 16 இருக்கு. இது எல்லாமே 4th டேபிள்ல டிவைட் ஆகும். அதனால இத டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைடட் பை 4. 64-ஐ 4-ஆல டிவைட் பண்றப்ப 16k ஸ்கொயர்டா மாறும். இத 4-ஆல் டிவைட் பண்ணலாம். 6 4s are 24, பேலன்ஸ் 2, 5 4s are 20 வரும். 65k னு வரும். பிளஸ் 16-ஐ 4-ஆல் டிவைட் பண்ணா 4 ஈக்குவல் டு 0. இங்க நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இதை வந்து காரணிப்படுத்தல் முறையில நம்ம செய்யலாம். நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்னா 16 இன்டு 4-ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரணும்? 64 வரணும். பிளஸ் 64 வரணும். இத மல்டிப்ளை பண்றப்ப இங்க மைனஸ் 65 இருக்கு. ஆட் பண்றப்பயோ இல்ல சப்ராக்ட் பண்றப்பயோ நம்மளுக்கு மைனஸ் 65 கிடைக்கணும். அப்ப எந்த நம்பர் போட்டா, எந்த ரெண்டு நம்பர் போட்டா மல்டிப்ளை பண்றப்ப 64 கிடைக்கணும், ஆட் பண்றப்பயோ இல்ல சப்ராக்ஷன் பண்றப்பயோ மைனஸ் 65 கிடைக்கணும். அப்ப 64 இன்டூ 1 வந்து இத மல்டிப்ளை பண்றப்ப 64 கிடைக்கும், இத ஆட் பண்றப்ப 65 கிடைக்கும். மைனஸ் 64 போட்டுக்கோங்க, மைனஸ் 1 போட்டுக்கோங்க. அப்பதான் இத ஆட் பண்றப்ப நமக்கு மைனஸ் 65 கிடைக்கும், இத மல்டிப்ளை பண்றப்ப பிளஸ் 64 கிடைக்கும். 16k ஸ்கொயர் மைனஸ் இந்த 65k மைனஸ் 64k மைனஸ் 1k னு ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். 64k மைனஸ் 1k கேன்னு எழுதலாம். பிளஸ் 4 ஈக்குவல் டு 0. இது ரெண்டையும் பேர் பண்ணிக்கோங்க, இது ரெண்டையும் பேர் பண்ணிக்கோங்க. 16k ஸ்கொயர்ட் மைனஸ் 64k இது ரெண்டுக்கும் பிராக்கெட் போட்டுக்கலாம். மைனஸ் கே பிளஸ் 4 ஈக்குவல் டு 0. இந்த 16k ஸ்கொயர் மைனஸ் 64k ல 16-ஐ வெளியில் எடுக்கலாம். இப்ப 16-ஐ வெளியில் எடுக்கலாம், அதே மாதிரி கேவையும் வெளியில் எடுக்கலாம். இங்க வெறும் கே மட்டும் தான் இருக்கும், மைனஸ் 4 இருக்கும். ஏன்னா 16 இன்டூ 4 64 வரும். கேவோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணும்போது 64k வரும். இங்க மைனஸை வெளியில் எடுக்கலாம். அப்ப கே மைனஸ் 4 வந்துடும் ஈக்குவல் டு 0. ஏன்னா மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்றப்ப மைனஸ் கேன்னு கிடைக்கும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 4 கிடைக்கும் ஈக்குவல் டு 0. இங்கேயும் கே மைனஸ் 4 இருக்கு, இங்கேயும் கே மைனஸ் 4 இருக்கு. இது ரெண்டுலையும் காமனா இருக்கனால கே மைனஸ் 4 வெளியில் எடுத்துக்கணும். கே மைனஸ் 4 இங்க 16k இருக்கு, 16k இங்க 1 இருக்கிறதா அர்த்தம். அப்ப மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இது ரெண்டுக்கும் தனித்தனியா ஈக்குவல் டு 0 போடுங்க. கே மைனஸ் 4 ஈக்குவல் டு 0,
இதே மாதிரி 16k minus 1 equal to 0. இந்த k வை இந்த பக்கம் வச்சுட்டு இந்த minus 4 equal to இந்த சைடு வரும்போது plus 4 ஆ மாறிடும். இங்க 16k வை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த minus 1 equal to இந்த பக்கம் போகும்போது plus 1 ஆ மாறிடும். k இந்த பக்கம் 1 இருக்கு. இந்த 16 வந்து மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. இந்த பக்கம் வரும்போது டிவிஷன்ல வரும். k equal to 1 by 16 னு கிடைக்கும். இங்க k equal to 4 னு கிடைக்கும். k equal to 4, k equal to 1 by 16 ने, k को नमक का रेंडी वैल्यू करेगे दे, इधर फाइनल आंसर, इंदर सम उंगल को नल्ला वही पुरुष जरूर कौन नने करें, इंदर वीडियो उंगल को यूज़फुल आरंडा, कमेंट पनेगा, शेयर पनेगा, सब्सक्राइब पनेगा, थैंक्स फॉर वाचिंग